வணக்கம், வெல்கம் டு கிச்சன் நாட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெள்ளை சுதும்பு வாங்கி நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள்க்குலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெலிவரி ஆனவங்களும் இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் ஃபிஷ் இதை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும். இது காரப்பொடி ஃபிஷ்ஷு, இது எல்லாமே வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி பழமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா போட்டு இடித்து வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் பெரிய வெங்காயம் போட்டு தாளித்தாலும் இந்த சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதில் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் மற்றபடி வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது கிடையாது, ஃபிஷ் மசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சு அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு நமக்கு நிறைய கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் தான், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் செஞ்சுக்கலாம், பட் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த தாளிப்பு வடகத்தை சேர்த்துடலாம். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு இது 4 கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம போடுற பூண்டை வந்து தோலோடு சேர்த்து தட்டிக்கோங்க, அது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துடலாம். கையோடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் இதனால நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சட்டை போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி எல்லாமும் மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி கூடவே தான் நம்ம மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் இதை ஊற்றிட்டு கலந்து வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட மறுபடியும் கூட இதில் நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருங்க. இது ஒரு கொதி நமக்கு நல்லா வரட்டும். குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதி வருது. இந்த டைமில் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுட்டு அது அப்படியே நமக்கு நல்லா குழம்பு சுருண்டு வரட்டும். எண்ணெயெல்லாம் நமக்கு மேலே தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி எல்லாம் சுண்டி வந்திருக்கு. இன்னும் கூட நமக்கு நல்லா இது குக் ஆகட்டும். இன்னும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரல, அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பும் நமக்கு நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மிளகு பொடியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பெப்பர் பொடி இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சில பேருக்கு பெப்பரோட இது பிடிக்கலன்னா நீங்கள் அதோட விட்டுடலாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நம்ம ஒரு மீனாக அப்படியே அதை ஆட் பண்ணிடலாம்.
நம்ம இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும், கரண்டி போட்டு நம்ம கலந்துடக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக அந்த மண்சட்டியை வந்து துணி வச்சு எடுத்து சும்மா ஒரு சுற்று சுற்றி நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி கலக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபிஷ் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு அது நல்லா குக் ஆகிருக்கும். எப்போவுமே ஃபிஷ் வந்து சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். அந்த ஹீட்லேயே இன்னும் கூட ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, ஃபிஷ் எல்லாம் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம கிச்சன் நோட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.